தன்னோட அம்மாவை மது போதையில இந்த மகன் கொலை பண்ணியிருக்காரு. தூத்துக்குடியில மது போதையில பெத்த தாய கத்தியால குத்தி படுகொலை பண்ணியிருக்காரு. இப்போ அவங்களுடைய மகனை போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. தூத்துக்குடி மட்டக்கடை பக்கத்துல இருக்கிற வடக்கு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த குடூடி டெல்டா இவங்களுடைய கணவர் ஞானதீபம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு காரணமா 10 வருஷமா ரெண்டு பேரும் தனித்தனியா தான் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 மகன்கள் 1 மகள் இருக்காங்க. 3வது மகன் தான் ஷெயின். இவர் மாற்று சமூகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு போல. இதனால தன்னோட அம்மா கூட அடிக்கடி சண்டை ஏற்பட்டிருக்கு. நேத்து இரவு அவங்களோட அம்மா வீட்டுல தனியா இருந்தப்போ மது போதையில ஷெயின் போயிருக்காரு. தாயோட தகராறு ஏற்பட்டிருக்கு, வாக்குவாதம் முத்தி போயிருக்கு. இதுல ஷெயின் இதனிடையே கிருஷ்ணராஜபுரம் பக்கத்துல ஜெயின் பதுங்கி இருந்திருக்காரு. உடனடியா அவரை கைது பண்ணி இப்ப போலீசார் விசாரணையும் பண்ணிட்டு இருக்காங்க. போதையில மகனே பெத்த தாயை கொலை செஞ்ச சம்பவம் அந்த பகுதியில பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.